மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு நாளையொட்டி சென்னையில் அவருடைய உருவசிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 100வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள பாரதியாரின் உருவசிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் பாரதியாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அங்குள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு மணிப்பூர் மாநில ஆளுநர் இளகணேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகம் முழுவதும் இன்று மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தை முன்னிட்டு பாரதியார் கல்வி பணியாற்றிய மதுரை சேனாதிபதி பள்ளியில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாநில வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரும் பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மேலநாகையில் சுதந்திரப் போராட்ட காலத்தில் பாரதியார் தங்கியிருந்த இடத்தில் உள்ள நினைவு மண்டபத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்பொழுது பாரதியாரை போற்றி பாடல்கள் பாடப்பட்டது.